அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அகாடமி மூலமாக அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போருந்தே கிளாஸு அண்ட் டெஸ்ட் பேஜ் மாடல் மெட்டீரியல் எல்லாமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இன்னும் கால்பர் ஆகலை பிஜிடிஆர்பி எக்ஸாம். ஸோ அந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், நம்முடைய அகாடமி வந்து பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு வந்து என்ன எஃபோர்ட் போட போகுது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஒரு முழு வீடியோ தொகுப்பை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு முழு கவனத்தோட முழு சிந்தனையோட நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கால்பர் வரதுக்குள்ளே நம்ம வந்து சிலபஸ் எல்லாமே கமிட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து பணி புரியலாம். இப்போவே நம்ம படிக்க ஆரம்பிக்கணும், அதுக்கு இப்போவே நம்ம படித்து ஆரம்பித்தா மட்டும்தான் வந்து கொடுத்துருக்க 10 சிலபஸ், அதாவது 10 யூனிட்டு, 19 யூனிட்டு, 20 யூனிட்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் வந்து இப்போவே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும், சரியா? அதே மாதிரி நிறையா டீச்சர்ஸ் வந்து கால்பர் ஆனதுக்கப்புறமா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும், அந்த மைண்ட் செட்லாம் தூக்கி தூரம் வச்சுருங்க. ஏன்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் இந்த ரெண்டு எக்ஸாம்ல எது வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய டீச்சர்ஸ் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய எக்ஸாம் வந்து பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாம் வந்து வந்திருக்கு. அதில் நிறைய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்டீரியல் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாடுபட்டுருக்காங்க. ஒரு பயம் வந்துடும், படிக்கலாமா வேண்டாமா, படித்தா பாஸ் பண்ண முடியுமா முடியாதா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பயம் வந்துடும். அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே படித்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எது வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், ஓகேவா? இதில் சிலபஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ப்ரீவியஸ் சிலபஸ் வந்து நம்ம பிஜிடிஆர்பி எக்ஸாம் வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க, டிஆர்பி வெப்சைட்டில். அந்த வெப்சைட்டில் என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸ் வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். சிலபஸ் மாறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போ வரும், நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போனாலும் வரட்டும், நம்ம ரெடியாக இருக்கோமா ஃபஸ்ட்டு? ஏன்னா 10 இருக்கிற யூனிட்டை நம்ம மேஜர் என்னவோ அந்த மேஜரில் இருக்கக்கூடிய 10 யூனிட்டு, 8 யூனிட்டு, 10, 19, 20 யூனிட்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோமா, படிச்சிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணணும். படிக்கலாம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொஞ்சம் தள்ளியே வரட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து வேண்டிக்கிறணும். அப்போது நோட்டிஃபிகேஷன் வந்து எப்போனாலும் வரட்டும், நம்ம இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ். இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் வந்து ஏன் பார்க்க சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த எக்ஸாமில் உள்ள கொஸ்டின் மாடல், கொஸ்டின் டைப்பு, என்ன டைரக்ட் கொஸ்டினா, இன்டைரக்ட் கொஸ்டினா, ட்விஸ்ட் கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். அப்படி ப்ரிடிக்ட் பண்ணால் மட்டும்தான் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக அடுத்து என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து திங்க் பண்ண முடியும். அதன் அடிப்படையில் வந்து இப்படி நம்ம யோசிக்கணும், ஓகே? அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டினோட ஸ்ட்ராட்டஜி தெரியும். இப்போ தமிழ் தமிழ் மேஜர் இருக்குது, தமிழ் மேஜரில் வந்து 110 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 110 கொஸ்டினை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்தில் எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இலக்கணத்தில் வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நாடக வரலாறு அதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க, உரைநாட்டிலேருந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு பிரித்து பிரித்து பார்க்க தெரியணும் ஒவ்வொரு யூனிட்டுக்குமே வந்து. இப்போ தமிழ் பாடத்தில் இலக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 கொஸ்டின், 60 கொஸ்டின் வந்து அசால்ட்டாக வந்து கேட்பாங்க. அப்போது அது வந்து நம்ம கொஸ்டின் பார்க்கும்போது தான் நமக்கு வந்து தெரியும். அதனால் தமிழ் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ஸுவாலஜி மேஜர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸுவாலஜி மேஜரில் வந்து ஆஞ்சஸ்போம், ஜிம்னோஸ்போம் இது வந்து எந்த யூனிட்டில் வருது, இந்த கொஸ்டின் வந்து எவ்வளோ கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியுமே வந்து நம்ம கொஸ்டினை பார்க்கும்போது நமக்குள்ள பண்ண முடியும். அதனால் கொஸ்டின் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்காம யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது. டெஸ்ட் பேஜ் போடாமலும் யாருமே வந்து பாஸ் பண்ண முடியாது. ப்ரீவியஸ் கொஸ்டின், டெஸ்ட் பேஜ், ரிவிஷன் இந்த மூணை யார் ப்ராப்பராக பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜை வந்து வின் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக வந்து பணியில் அமரலாம். நம்ம அகாடமி வந்து என்ன பண்ண போகுது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடி அசிஸ்டன்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கும் அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அகாடமியில் வந்து இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்தாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்மிஷன் போயிட்டு தான் இருக்குது. நிறையா டீச்சர்ஸ் வந்து படிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி படிக்கும்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கால்பர் ஆகிறதுக்குள்ளேயே வந்து நம்ம பர்டிகுலர் யூனிட்டை வந்து நம்ம வந்து கமிட் பண்ணிடுவோம். கால்பர் வந்ததுக்கப்புறமா வந்து டெஸ்ட் பேஜ், ரிவிஷன் மட்டும்தான் போட்டு வைப்போம். அதை நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஸ்டாண்டர்டாக போடுவோமோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ் வந்து பண்ண முடியும். டெஸ்ட் பேஜ் போடாமல் சும்மா அசால்ட்டாக இருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதன் அடிப்படையில் வந்து டெஸ்ட் பேஜ் போட்டு பார்க்கணும், ரிவிஷன் போட்டு பார்க்கணும். அப்படின் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே? ஸோ நம்ம அகாடமி வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15 மேஜர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
டிஆர்பி வெப்சைட் வந்து எக்ஸாம் வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, இந்த மாதிரி எல்லா மேஜருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே வந்து யூடியூப்பில் ஒரு கொஸ்டின் சீரீஸ் மாதிரி வந்து நம்ம வந்து போட போகிறோம். இந்த கொஸ்டின் சீரீஸில் இப்போ ஃபிசிக்ஸ் இருக்குது அப்படின்னா ஃபிசிக்ஸ்லேருந்து மேஜர்லேருந்து ஒரு 30 கொஸ்டின், பாட்னி இருக்குது அப்படின்னா பாட்னிலருந்து ஒரு 30 கொஸ்டின், ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு 30 கொஸ்டின், அந்த மாதிரி செப்பரேட்டாக நம்ம பிரித்து பிரித்து நம்ம வந்து கொஸ்டின் வந்து தான் போட போகிறோம். டெய்லியுமே இது வந்து இருக்கும், அந்த ஆர்டர் படி நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போது நிறையா டீச்சர்ஸ் வந்து தமிழ் மீடியம் மெட்டீரியல் டெஸ்ட் பேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிங்க. தமிழ் மீடியத்துக்கு வந்து மெட்டீரியலும் அவைலபிளாக இருக்குது, ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே அவைலபிளாக தான் இருக்குது, ஜாயின் பண்ணி பயன்பெற்றுக்கொள்ளலாம். இப்போது எந்தெந்த மேஜருக்கு வந்து தமிழ் மீடியம்லாம் இருக்குது பாருங்கள், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, இந்த 8 சப்ஜெக்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட தமிழ் மீடியம் மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி யூடியூப்பில் வந்து என்னென்ன மேஜரோ அந்த மேஜருக்கான கொஸ்டின் சீரீஸுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிட்டுருக்கோம், அதையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்சர், அதே மாதிரி ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கொஸ்டின் சீரீஸ் வந்து போட போகிறோம், அதையுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது போக தமிழ் மேஜர், இங்கிலீஷ் மேஜர், மேக்ஸ் மேஜருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் சீரீஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுவோம், நீங்கள் அதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது எல்லாமே வந்து ஒவ்வொரு மேஜருக்குமே வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இப்போ திங்கக்கிழமை மேக்ஸ் ஃபிசிக்ஸ் வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வந்து கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி ஏதாவது வந்து அப்டேட் ஆகும். அப்புறம் ஒவ்வொரு நாளுமே வந்து ஒவ்வொரு மேஜர் அப்டேட் பண்ண போகிறோம், உங்களோட மேஜர் என்ன மேஜரோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது வந்து ஈஸியாக படிச்சுக்கலாம். ஓகேவா? இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு வந்து நடத்த போகிறோம். தமிழ் தகுதி தேர்வு வந்து ஆல்ரெடி நடந்துகிட்டு தான் இருக்குது, டிஆர்பிக்கு பிஜிடிஆர்பிக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது, அதே மாதிரி யூஜிடிஆர்பி நடந்துகிட்டு தான் இருக்குது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும். சேம் டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த மட்டும் வந்து என்னென்ன படிக்கணுமோ அதை மட்டும்தான் நம்ம படித்து பாஸ் பண்ண போகிறோம். அதன் அடிப்படையில் வந்து நமக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வுமே வந்து பாஸ் பண்ணி ஈஸியாக மார்க் வந்து கெயின் பண்ணலாம். இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு சப்ஜெக்ட் மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், மேஜரை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது தவிர சைக்காலஜி, கரண்ட் அஃபேர், ஜிகே, அதுவுமே வந்து சைடு பை சைடாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் சீரீஸ் மாதிரி நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணது தான், இனிமேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகும், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கொஸ்டின் சீரீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற எல்லா வீடியோக்குமே வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிஜிடிஆர்பிக்கு அட்மிஷன் வந்து இப்போ நடந்துகிட்டு தான் இருக்குது, யாராவது ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர், காண்டாக்ட் நம்பர், டெலிகிராம் லிங்க், வாட்ஸ்அப் குரூப் லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கூட வந்து நீங்கள் கீழே கமாண்டை வந்து எழுதுங்க, உங்களுக்கு அப்டேட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா லைக் பண்ணுங்கள். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.